டேஸ்ட் தி டெய்லி. ஈரோடு பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் பேட்டரி லோடுகளை ஏற்றி வந்த லாரியில் டீசல் வெளியேறி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறா செய்தியாளர் சக்தி. வணக்கம் சக்தி, தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டதா விவரங்கள்? வணக்கம் சுபா. ஈரோடு பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் பேட்டரி லோடுகளை ஏற்றி வந்த லாரி டீசல் வெளியேறி தீ விபத்துக்குள்ளானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் பூனேவில் இருந்து எக்ஸிட் பேட்டரிகளை லோடு ஏற்றி கொண்டு கோவை செல்வதற்காக தருமபுரி நல்லாம்பாளைய பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் லாரி கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பெருந்துறை பெத்தாம்பாளையம் பிரிவு பகுதியில் வந்தபொழுது லாரியிலிருந்து டீசல் வெளியேறி தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் லாரியில் வைக்கப்பட்டிருந்த பேட்டரிகளிலும் தீ பற்றியதால் மலமளவென அதிகரித்து பல லட்சம் மதிப்பிலான பேட்டரிகளும் தீயில் கருகி சேதமடைந்தனர். உடனடியாக அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் பெருந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லாரியில் தீ முழுவதுமாக பரவி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு முழுவதுமாக அந்த லாரியில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். திடீரென லாரியில் இருந்த டீசல் வெளியேறி லாரி முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சக்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.